பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு தீர்ப்பை எதிர்த்து மறு சீராய்வு மனு தாக்கல் செய்ய அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு சமூக நீதிக்கு முரணானது என்றும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் கூறினார். சமூக நீதியை பாதுகாக்க சில முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவையில் இடம்பெற்றுள்ள கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டனர். பிஜேபியும் அஇஅதிமுகவும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.